Hi, hello, welcome to our channel. நம்மனுக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய சமச்சீர் புக்ல மேத்ஸ்ல ஸ்டாண்டர்ட் 10th செகண்ட் லெசனா இருக்க நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ்ல பார்ட் 5 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல இருந்து பார்ட் 4 அப்லோட் பண்ணோம். அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்ல நியூ சமச்சீர் மேத்ஸ் அப்படிங்க ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுவரைக்கும் சமச்சீர் புக்ல இருந்து அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸும் டாபிக் வைஸ் அண்ட் ஸ்டாண்ட் வைஸ் வரிசை அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருப்போம். ஸோ பார்க்காதவங்க நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேத்ஸ் மட்டுமில்ல டிஎன்பிஎஸ்சி தேவைப்படக்கூடிய ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, கரண்ட் அஃபேர்ஸ், யூனிட் 8, 9 எல்லாமே வந்து உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல அப்லோட் பண்ணிருக்கோம். எல்லாம் வரிசையாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்போம். சமச்சீர் புக்கை பேஸ் பண்ணி எல்லா கிளாஸும் ஃப்ரீயாக எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க, சரியா? ஸோ இன்னைக்கு இந்த பாயிண்ட் 5 பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில அப்டேட்ஸ் இருக்கு, அப்டேட்ஸை பார்த்துடலாம். நம்ம சேனல்ல 3 இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் இருக்கு. அந்த அப்டேட்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறது ஒன் பை ஒன் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்டு இருந்த ஒரு கொஸ்டினுக்கான அப்டேட் தான். என்ன பண்ணா உங்க சேனல்ல கிளாஸஸ் ஃபுல்லாக எடுத்து கொடுத்துருங்க, பட் அதுக்கப்புறம் நான் வந்து நோட்ஸ் எடுத்து ரிவிஷன் பண்ணிடுறேன், பட் இருந்தாலும் எனக்கு டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்கணும், ஒரு மார்க் டெஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த மார்க் டெஸ்ட் நீங்கள் வந்து வெப்சைட்ல போட்டு பார்க்குறதோ அல்லது கொஸ்டின் நீங்கள் வாங்கி பார்க்குறதோ அதுதான் வேலைக்காகாது. ஸோ ஒரு புக்கை வாங்கி அந்த புக்கில் இருக்க கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து டெஸ்ட் மாதிரி போட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா சமச்சீர் புக்கை பொறுத்தவரை உங்களுக்கு அப்படியே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ சமச்சீர் புக்கில் இருந்து உங்களுக்கு டெஸ்ட் வடிவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எடுத்து நிறைய புக்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. நிறைய புக்கு நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த புக்ஸுக்கான ரிவ்யூ எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் புக் ரிவ்யூ அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா புக்ஸும் உங்களுக்கு வரிசையாக இருக்கும். அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன புக்ஸ் தேவைப்படுதோ, என்னென்ன புக்ஸ்லாம் வாங்கணும் ஆசை இருக்கோ அதை வாங்கிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேத்ஸ் புக் இருக்கு, மேத்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் புக் இருக்கு, அப்புறம் இங்கிலீஷ் இருக்கு, அப்புறம் லாங்குவேஜ் சரியா, ஸோ தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கு, அப்புறம் சயின்ஸ் தமிழும் இருக்கு இங்கிலீஷும் இருக்கு, அப்புறம் யூனிட் 8, 9 தமிழ் இருக்கு இங்கிலீஷ் இருக்கு, அது போக போலீஸ்க்கான புக்ஸ் இருக்கு, அப்புறம் ஹிஸ்ட்ரி பாலிட்டி எல்லாம் தனித்தனி ஜியாகிரபி எல்லா புக்ஸும் உங்களுக்கு வரிசையாக கொடுத்துருப்போம். உங்களுக்கு என்னென்ன புக் தேவைப்படுதோ அந்த புக்ஸை டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு புக் ரிவ்யூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்க. ஃபஸ்ட் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன புக்கெலாம் பிடிச்சிருக்கோ அந்த புக்கை நீங்கள் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக எல்லா புக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் தான், அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. ஃபஸ்ட் ஒரு புக்கை வாங்கி பாருங்க, பார்த்து பிடிச்சிருக்கா எல்லா புக்கும் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்க, நீங்கள் படித்தா மட்டும் பார்த்தாது, படிச்சதுக்கப்புறம் டெஸ்ட்டும் போட்டு பார்க்கணும். அந்த டெஸ்ட் போட்டு பார்க்குறதுக்கு இந்த புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் புக் ரிவ்யூன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த புக் ரிவ்யூ வீடியோவில் என்ன மாதிரி கொடுக்குறாங்க, என்ன மாதிரி புக்கை வாங்குறதுக்கு ஃபார்மெட் கொடுக்குறாங்களோ அந்த ஃபார்மெட்டை அப்படியே ஃபாலோ பண்ணி புக்கை வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 5 to 7 days எல்லா புக்கும் உங்களுக்கு கை கிடச்சிரும் சரியா. ஆர்டர் பண்ணி மேக்ஸிமம் 5 to 7 days தான், அதுக்கு மேலே போகாது. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு ட்ராக்கிங் ஐடி கொடுத்துருவாங்க, நீ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 5 to 7 days புக்கு ஆர்டர் பண்ணணும், புக்கு வரலன்னு சொல்லக்கூடாது. ஸோ 5 to 7 days வெயிட் பண்ணுங்க, அது வரைக்கும் வரலாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம், நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் சரியா. இதான் வந்து ஃபஸ்ட் அப்டேட், கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. எல்லா புக்கும் வாங்கி பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கும். டெஸ்ட்டுக்கு டெஸ்ட் மாதிரி போட்டு பார்த்துக்கலாம் சரியா. ஓகே, செகண்ட் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா புக்கும் வாங்கியாச்சு படித்தாச்சு. ஸோ எக்ஸாமுக்கு ஒரு 2-3 days கேப் இருக்கும், அந்த கேப்பில் நீங்கள் புக்கை போட்டு பேட்டிங்க கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டயத்தில் நீங்கள் மொபைலில் சும்மா ரிலாக்ஸ் என்ன பண்ணலாம், நீங்கள் பிடிஎஃப் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ரிவைஸ் பண்ணிக்கலாம். இந்த பிடிஎஃப் வளவலன்னு நிறையா இருக்காது, சிம்பிளாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னெல்லாம் நீங்கள் படித்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அப்புறம் லைட்டாக ஓவராலாக எல்லா லெசன்ஸ் டச் பண்ண மாதிரி இருக்கும். எக்ஸாம் குரூப்பாக கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறம் சரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ஹின்ஸ் இந்த மாதிரி எடிட் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் பண்டில் அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க அது அந்த வீடியோ பாருங்க, பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா அதையும் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக லாஸ்ட் மினிட் டிப்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கும் இந்த பிடிஎஃப் பண்டில் சரியா. செகண்ட் அப்டேட்டு, தேர்ட் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் டெலிகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, பிளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்கும், டெலிகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக டெலிகிராம் குரூப் லிங்கை ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ ஏதாச்சும் அப்டேட் போடும்போது ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா கண்டிப்பாக நான் ஃபஸ்ட் நான் ஷேர் பண்ணுற நோட்டிஃபிகேஷன் வந்து டெலிகிராம் தான் ஷேர் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக டெலிகிராம் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஸ்பேஸ் இல்லை சார் மட்டும் சொல்லாதீங்க சரியா. செகண்ட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப். ஸோ வாட்ஸ்அப் இல்லாத பர்சன் இருக்கே முடியாது. ஸோ வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க, நம்பர் இருக்கும் நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஹாய் சேவ் மை நம்பர் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், உங்கள் நம்பரை நான் சேவ் பண்ணிக்கிடுவேன். எதுக்கு அப்படின்னா ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் கொடுக்கும்போது ஒரு சஜஷன்ஸ் கேட்கும்போது கண்டிப்பாக நான் ஸ்டேட்டஸ் வைப்பேன். ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்த்துக்கப்புறம் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம், ரிப்ளை கொடுத்துக்கலாம், கருத்தை கொடுத்துக்கலாம். அதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு நம்பரை சேவ் பண்ண வச்சு. தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஹாய்னு போட்டு சேவ் மை நம்பர் மட்டும் போடுங்க, நான் சேவ் பண்ணி வச்சுக்கிடுவேன் சரியா. ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா
நமக்கு லைவ் கிளாஸஸ் அண்ட் அன் அகாடமி, சரியா? அன் அகாடமி லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அன் அகாடமில. அதுக்கான ப்ரொஃபைல் லிங்க் கீழே கொடுக்குறேன், அதே நீங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃப்ரீ கிளாஸ் போய்கிட்டு இருக்கு, ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைவ் கிளாஸ் போகும், ஃபர்ஸ்ட் லைவ் கிளாஸ் போய்கிட்டு இருக்கும், அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு போல் ஆப்ஷன்ஸ் வைப்பாங்க, சரி நான் வந்து போல் கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கும். ஸோ அதை உங்களுக்கு கிளாஸ் வந்து போர் அடிக்காமையும் குவிஸ் மாதிரியும் போட்டு பார்க்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்க டவுட்ஸை அப்பப்போ கேட்டுக்கலாம், விச் மீன்ஸ் மேத்ஸ் கிளாஸ் பாக்குறீங்கன்னா பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்து நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் அன் அகாடமி கிளாஸ் நல்லா இருக்கும். ஸோ லிங்க் கீழே கொடுக்குறேன், அன்லாக் கோடும் கீழே கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்க அன் அகாடமி கிளாஸஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து இன்ஸ்டாகிராம் உங்க இஷ்டம், ஸோ ஃபாலோ பண்ணா ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ட்விட்டரும் அப்படிதான், ஸோ மறக்காம கீழே லிங்க் கொடுக்குறேன், ஸோ இருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், யூடியூப் கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் கிளாஸஸ் போடுறவங்க உங்களுக்கு எஸ்எம்எஸ் அண்ட் மெயில்ஸ் வரும், சரியா? யூஸ் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ மூணு அப்டேட்ஸ் தான் சொல்ல நினைச்சேன், அதை பார்த்துக்கோங்க, பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே, நம்ம இந்த பார்ட் ஃபைவ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சின்ன கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட்னா, உங்களுக்கு மாடுலர் அரித்மெட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? இன்னைக்கு பார்க்க போற எல்லாமே வந்து எல்லாம் வரும்னா, மாடுலர் அரித்மெட்டிக் அப்படிங்கிற டாபிக் வந்து ஸ்டாண்டர்ட் டென்த்ல கொடுத்துருக்காங்க. நம்ம சிலபஸ்ல எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கனால கண்டிப்பா எஸ்எல்சி வரைக்கும் இருக்கிற சம்ஸ் எல்லாம் பார்த்தா பெஸ்ட், கண்டிப்பா 25-25 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஸோ மாடுலர் அரித்மெட்ல என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ ஷார்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, மாடு எம்ஓடின்னு போட்டுக்கிடுவாங்க. எப்படி சால்வ் பண்ண அப்படின்னு சின்ன ஹிந்து மட்டும் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 61 அப்படின்னு கொடுத்து கன்கரன் 2, ஸோ 3 போட்டுருவாங்க, கன்கரன் 2 ஃபைன் போட்டு ப்ராக்கெட்டில் மாடு 7 அப்படி கொடுத்துருப்பாங்க, சரியா? இது என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் சால்வ் பண்ணும், எப்படி சால்வ் பண்ணும், இந்த பக்கம் மாடுக்கு பக்கத்துக்கு நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, அதை இந்த பக்கம் கொண்டு வரணும். ஸோ இந்த பக்கம் கொண்டு வரும்போது மைனஸ்னு போகும், ப்ளஸ் தான் இருக்கு, இங்கே மைனஸ்னு போகும். அப்போ 61-5 போடுவீங்க. அப்போ இங்கே உங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா என்ன பண்ணிக்கணும், ஒரு ஆன்சர் வரும், அது வந்து மாடு 7 அப்படின்னா வரக்கூடிய நம்பர் வந்து கண்டிப்பாக 7 டிவிசிபிள் ஆக வேண்டும் அப்படிங்கிற அர்த்தம், 7 டிவிசிபிள் ஆகணும் அப்படிமா அர்த்தம். நம்பரை கொண்டு போகும்போது வர நம்பர் 7 வகுப்பட வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் 61 மாட் 7 போட முடியும், ரைட்டா? இப்போ 61 அஞ்சை கழிக்கிறீங்க, சரி, 61 அஞ்சை கழிச்சு என்ன வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ வரும்போது அந்த ஆன்சர் கண்டிப்பாக என்ன பண்ணும், 7 போகும். ஸோ 56 வருமா, ஸோ 56 அப்படிங்கிறது கண்டிப்பாக 7 வகுப்பில், ஏன்னா 7×8=56, அப்போ கண்டிப்பாக கொடுத்து கரெக்டு. இதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, கன்கரண்ட்டு, இது மாடுன்னு சொல்லக்கூடியது. மைன இந்த பக்கம் கொண்டு போவீங்க, மைனஸ் பண்ணும்போது என்ன வரணும், வர நம்பர் அந்த மாடு 7 மாடு 7 அந்த 7 டிவிசில் ஆகணும். ஆச்சுன்னா ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொஸ்டின் இருக்க போகுது, சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எக்ஸாம்பிள் 2.11 இந்த கொஸ்டின் வந்து மாடில் போகாது, ஜென்ரல் ஃபார்ம் ஜென்ரல் கொஸ்டின் தான், சரியா? என்ன கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த ரிமைண்டர்ஸ் வென் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அண்ட் 778 இஸ் டிவைடட் பை 7, அதாவது 7,74 இருக்கு தானே. ஸோ நம்பரை 7 டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன வேணும், ரிமைண்டர் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி 778 வந்து நான் 7 டிவைட் பண்ணும்போது என்ன கேட்குறாங்க, ரிமைண்டர் என்னது அப்படின்னு கேட்குறாங்க, சரியா? ஸோ சால்வ் பண்ணலாமா, பார்த்தே சொல்லிடலாம் என்ன வரும். இந்த இடத்துல 7 போட்டு 1, 2, 3, 4 0 போட்டிருந்தா நான் கட் பண்ணால் கரெக்டாக கட் ஆயிரும், கரெக்டா? ஆனால் இங்கே 0 இல்லை, என்ன இருக்கு, 4 வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு, அப்போ ரிமைண்டர் 4 அவ்வளோதான். இங்கே பாருங்க, 778 இருக்கு, இந்த இடத்துல 777 இருந்துச்சுன்னா நான் 7 டிவைட் பண்ணும்போது ஈஸியாக நம்மளை கட் பண்ணி 111 போட்டுருவேன். பட் என்ன இருக்கு, 8 இருக்கு, அப்போ 8 எக்ஸ்ட்ரா, ஸோ 1 எக்ஸ்ட்ரா இருக்கு, அப்போ ரிமைண்டர் என்ன வரும், 1. அவ்வளோதானே, என்ன கஷ்டம் இருக்குது, இல்லை ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம், சரியா? செஞ்சு பார்த்து டிவைட்லாம் பண்ண அவசியம் இல்லை, மைண்ட்லேயே நம்ம ஈஸியாக நீங்கள் போட்டு ஆன்சரை கொடுத்துடலாம், சரியா? ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, எக்ஸாம்பிள் 2.12 என்ன கொஸ்டின், டிட்டர்மைன் 2.12 ஓகே, டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் டி சச் தேட் 15, இது வந்து டிகிரி இல்லை, சாரி, ஸோ புண்ணி மிஸ்டேக்கு, ஸோ கன்கரன் 2, ஓகே, 15 கன்கரன் 2 3 மாட் டி அப்படின்னு கொடுக்குறாங்க, சரியா? ஸோ டிக்கான வேலையை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் சொன்னேன், என்ன பண்ணிக்கணும், 15 இருக்கு அப்படின்னா இந்த 3 இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். ஸோ 15-3 ஈஸி கோல்டு ஒரு ஆன்சர் வரும், அந்த ஆன்சர் கண்டிப்பாக என்ன பண்ணும், மாட் டி, ஸோ மா டிக்கு டிவிசல் ஆகும். ஸோ 15-3 இருக்கு, ஸோ 15-3 என்ன வரும், 15-3 என்னது 12, கரெக்டா? அப்போ 12 நம்பர் எந்தெந்த நம்பர் டிவைட் ஆகும், கண்டிப்பாக 1 டிவைட் ஆகுமா, 2 டிவைட் ஆகுமா, 3 டிவைட் ஆகுமா, அப்புறம் 4 டிவைட் ஆகுமா, 6 போகுமா, அதுக்கப்புறம் எதுக்கு போகும், 1, 2, 6 அவ்வளோதான், அதுக்கு மேலே வந்து 12 தான் போகும், சரியா? ஸோ 1, 2, 3, 4, 5, 6 1, 2, 3, 4, 6, 12 இதுக்கு மேலே நம்பர்ஸ் போகாது, கரெக்டா? ஆனால் கண்டிஷன்ஸ் இருக்கு, என்ன கண்டிஷன் அப்படின்னா, இந்த 3 விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த 3 விட இந்த நம்பர்ஸ் சின்னாட்டு இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது, கம்மியாக போகக்கூடாது, மேலே போய்க்கலாம் பட் அது கம்மியாக போகக்கூடாது. அது மட்டும் இல்லை, 12 பண்ண முடியாது, 12 மேலேயும் போகக்கூடாது.
நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இந்த ஆன்சர் வந்து இந்த த்ரீ தான் கம்மியாயிரும். டுவெல் இருக்கலாம், டுவெல் மேல போக கூடாது சரியா? அங்க த்ரீ இருக்க கூடாது, த்ரீ இருந்தா த்ரீ இருக்க கூடாது, அதுக்கு மேலதான் போகணும். இங்க டுவெல் மைனஸ் டுவெல் பண்ணி டுவெல் வந்து இருக்கலாம், அதுக்கு மேல போக கூடாது. அப்ப ஆன்சர் என்ன வரும், ஃபோர் வரும், சிக்ஸ் வரும், டுவெல் வரும். அப்போ டீக்கான வேல்யூஸ் கேட்டீங்கன்னா ஃபோர் கமா சிக்ஸ் கமா டுவெல் இதனால இருந்துக்கலாம். இப்போ டுவெல்ங்கிறது ஃபோருக்கும் டிவைட் ஆகும், சிக்ஸுக்கும் போகும், டுவெல்க்கும் போகும். ஸோ ஆன்சர் ஃபோர் கமா சிக்ஸ் கமா டுவெல். என்ன புரிஞ்சா ஏன் இதெல்லாம் கட் பண்ணிட்டேன்னா, த்ரீ இருக்கு, த்ரீயும் இருக்கக்கூடாது, த்ரீ கம்மியும் போகக்கூடாது. அப்போ இந்த நம்பர்ஸ்லாம் விட்டு போயிடும். அதுக்கப்புறம் டுவெல் மைனஸ் டுவெல் வந்துச்சா, அந்த டுவெல் இருக்கலாம், பட் அதுக்கு மேலே போகக்கூடாது. ரைட்டா? ஆன்சர் ஃபோர் சிக்ஸ் அண்ட் டுவெல் அவ்வளோதான். ஈஸி கொஸ்டின் தான். ஸோ பார்த்து புரிஞ்சுக்குவாங்க சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ் சச் தட் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸாக கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்கலாமா? சேம் கான்செப்ட் தான். ஸோ 67 பிளஸ் எக்ஸ்ன்னு போடுவேன், இந்த கொண்டு போவேன், ஸோ மைனஸ் ஒன்று. கிடைக்கிற ஆன்சர் எனக்கு என்னது, ஃபோருக்கு டிவைட் ஆக வேண்டும். ஸோ ஃபோர்டையும் கொடுத்துருவேன். ஸோ ஃபோருக்கு டிவைட் ஆகணும். ஸோ 67 மைனஸ் ஒன்று என்ன, 66. ஸோ 66 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு ஆன்சர் வரணும், அந்த ஆன்சர் ஃபோருக்கு டிவைட் ஆகணும். ஸோ 66 கூட எந்த நம்பரை போட்டால் உங்களுக்கு ஃபோர் டிவைட் ஆகும், 66 பிளஸ் ஒன்று போட்டால் 67. 67ங்கிறது ஈவன் நம்பர், சாரி ஆன் நம்பர். ஸோ ஃபோருக்கு போகாது. அடுத்து டூ போட்டா வரும், 68 வரும். 68 ஃபோருக்கு போகுமா, கண்டிப்பா ஃபோருக்கு போகும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, டூ. அவ்வளவுதான். புரிஞ்சா என்ன பண்ண, புரிஞ்சா சப்ஸ்டி பண்ணும். உங்களுக்கு எக்ஸாம்ல சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன பண்ணலாம், நம்பர்ஸ் ஃபுல்லா போடாம கொடுத்து நம்பர் மட்டும் எக்ஸ் போட்டு பார்த்து எதுல சாட்டிஸ்ஃபை ஆகுது, எந்த நம்பர் போட்டா உங்களுக்கு ஃபோர் வகுப்படுதுன்னு பார்த்து போட்டுக்கலாம். பட் இங்க வந்து அப்படி கிடையாது, நீங்க வந்து ஒன்னும் போட்டு பார்த்தா இருக்கும், போட்டு பார்த்து கண்டுபிடிச்சுக்கோங்க சரியா? செகண்ட் கொஸ்டின் பாக்கலாமா, என்ன கொடுத்தாங்க, 98. ஸோ 98 ஈக்குவல் டு சேம் பேட்டர்ன் தான், இதை அப்படியே தான் கொண்டு வர போறீங்க. அப்போ என்ன வரும், 98 ஈக்குவல் போட்டேன். ஸோ 98 போட்டு இதை இந்த பக்கம் கொண்டு வரேன், அப்போ மைனஸ் வரும். எக்ஸ் பிளஸ் ஃபோர், ஏன் மைனஸ் போடுறீங்க, பிளஸ் தான் இருக்கு, மைனஸ் வரும். இங்கே மைனஸும் பிளஸாக போயிடும் சரியா? இஸ் ஈக்குவல் டு ஒரு ஆன்சர் வரும், அந்த ஆன்சர் மாடிஃபைன் கொடுக்குறாங்க, விச் மீன்ஸ் ஃபைவ்க்கு டிவைட் ஆக வேண்டும். அடுத்து 98 மைனஸ் உள்ள கொண்டு போறேன். ஸோ 98 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோரும் போகும், விச் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் வரும், அது ஃபைவ்க்கு டிவைட் ஆக வேண்டும். 98 மைனஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் 94. ஸோ 94 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஆன்சர் கிடைக்கும், அந்த ஆன்சர் ஃபைவ்க்கு டிவைட் ஆக வேண்டும். அப்போ 94க்கு கூட எந்த நம்பரை கழிச்சா வர நம்பர் வந்து எனக்கு ஃபைவ் டிவைட் ஆகும், போனால் போட்டு பார்க்க வேண்டியதான். ஸோ மைனஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ண, 94லேருந்து நான் ஒரு ஃபோரை கழிச்சேன் அப்படின்னா என்ன கிடைச்சி, நம்பர் 19 கிடைக்கும். ஸோ 19ங்கிறது கண்டிப்பாக எனக்கு ஃபைவ்க்கு டிவைட் ஆகும். அப்போ எக்ஸ் வேல்யூ என்ன, ஃபோர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, என்ன கஷ்டம் இல்லை சரியா? ஈஸி கொஸ்டின் தான், விட்டுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 2.14. சால்வ் 8x கான்குரன்ட் டு 1 மாடலாம் கொடுக்குறாங்க. அசியூசியம் சால்வ் பண்ணலாம், 8x போடுங்க, ஒன்னு இந்தவங்க கொண்டு போங்க. ஸோ 8x மைனஸ் ஒன்று இருக்கும், விச்சசியோட ஆன்சர் வரும், அந்த நம்பர் வந்து 11க்கு டிவைட் ஆக வேண்டும். இதுதான் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் சொன்ன பார்த்தீங்களா, அதே கான்செப்டில் பண்ண முடிஞ்சு போச்சு சரியா? இப்போ 8x மைனஸ் ஒன்று இருக்குது, அப்போ எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டால் கிடைக்க நம்பர் 11 போகணும்னு பார்க்கணும் சரியா? ஒவ்வொன்றா போட்டு பார்க்க வேண்டியதான், வழியே கிடையாது. பட் உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்தாங்கன்னா, ஏபிசி 4 சாய்ஸ் கொடுத்தாங்கன்னா 4 நம்பர் மட்டும் போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் சரியா? இப்போ ஒன்றா போட்டு பாருங்க. ஸோ 1 போட்டால் என்ன வரும், 8 மைனஸ் 1 7 வராது, 2 போட்டால் 15 வராது, 3 போட்டால் 23 வராது, 4 போட்டால் 32 மைனஸ் 30 வராது, 5 போட்டால் 40 மைனஸ் 1 39 அதுவும் வராது, 6 போட்டால் 48 மைனஸ் 1 47 அதுவும் வராது, 7 போட்டால் 56 மைனஸ் 1 55 வந்துருச்சு. அப்போ 80 சாரி 8 × 7 ஓகேவா, இதை போட்டால் ஆன்சர் வரும். ஸோ 8 7 56, 56 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் 55. 55 அப்படிங்கிறது கண்டிப்பாக 11 டேவல் டிவைட் ஆகும். அப்போ ஆன்சர் என்ன போட்டீங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 7, அவ்வளோதான். ஃபைண்ட் எக்ஸ், ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 7 தான் ஆன்சர். கிளியரா? டவுட் இருக்குன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ரைட்டா? புரிஞ்சு நினைக்கிறேன். அப்படியே மைனஸ் பண்ண போகிறீங்க, என் நம்பர் போட்டால் வர நம்பர் டிவைட் ஆக போதும் பார்க்க போகிறோம், சப்ஸ்டி பண்ண போகிறோம், ஆன்சர் போட்டு போய்கிட்டே இருக்க போகிறோம் சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கம்ப்யூட் சச் தட் 10⁴ கான்குரன்ட் டு எக்ஸ் மாட் 19 கொடுக்குறாங்க சரியா? என்ன பண்ணலாம், 10⁴ன்னு இருக்கு, ஸோ அதை எழுதிக்கலாம். ஸோ 1, 2, 3, 4 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஆன்சர் வரணும், அந்த ஆன்சர் 19க்கு டிவைட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது நீங்களே போட்டு பார்த்து வேண்டியதான், 1 by 1 போட்டு பாருங்க, நான் ஆன்சர் சொல்லிடுறேன், ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் ஈஸியாக புரிய மாதிரி இருக்கும். ஸோ 1லேருந்து போட்டு பாருங்க சரியா? 1000 போட்டிங்கன்னா 19 போகாது, 1 போட்டால் 9999 வரும், அதுவும் போக வாய்ப்பு இல்லை. 2 போட்டு 3 போட்டு பாருங்க வராது, டைரெக்டாக 6 போட்டு பார்த்தா ஆன்சர் வரும் சரியா? நான் செக் பண்ணி பார்த்தா சொல்கிறேன். பட் நீங்கள் என்ன பண்ணலாம், சாய்ஸ் இருந்தால் சாய்ஸ் இருந்தால் ஒரு 4 நம்பரை போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா 1 by 1 போட்டு ஆகணும், அட்லீஸ்ட் 9 வரை போட்டால் கண்டுபிடிச்சிக்கலாம் சரியா? ரைட். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த 10,000 பார்த்தீங்களா, அதை 19 டிவைட் பண்ணுங்க, அப்போ ஈஸியாக கிடச்சிடும். 10,000 அப்படிங்கிறத 19 டிவைட் பண்ணால் என்ன பண்ணலாம், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். என்ன போகும் அப்படின்னா, 19க்கு வந்து 526 டைம்ஸ் ஓகேவா, 9 கட் பண்ணிங்கன்னா
520 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 9994 புரியுதா? போட்டு பார்க்காம என்ன பண்ண சொல்ற அப்படின்னா, ஜஸ்ட் அந்த 10,000 அப்படிங்கறத 19க்கு டிவைட் பண்ணுங்க. 9 பேர் ஆகணும், டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு கோலம்ப கிடைக்கும். ஸோ 520 டைம்ஸ் வரும். 520 டைம்ஸ் 9 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 9994 தான் கிடைக்கும். நமக்கு தேவை 10,000. அப்போ இது ஒரு எவ்வளோ பெண்டிங் இருக்கு, எவ்வளோ பாக்கி இருக்குன்னா 6 பாக்கி இருக்கு. அப்போ இது கூட 6 ஆட் பண்ணா இது கிடைச்சிரும். ஸோ ஆன்சர் HS=6, அவ்வளோதான். கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் இண்டிஜுவல் சொல்யூஷன் 3x கன்குரன்ட் டு 1 mod 15 அப்படின்னு கொடுக்குறாங்க, சரியா? ஸோ அதுக்கு இந்த க்வெஸ்சனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த க்வெஸ்சனில் ஒரு அப்டேட் பண்ணிக்கணும். என்ன அப்டேட் அப்படின்னா, என்ன பண்ணலாம்னு பாருங்க, நல்லா கொஞ்சிக்கோங்க. இந்த க்வெஸ்சன் எப்படி எழுதுறேன் அப்படின்னா, ரெண்டு மாற்றிடுவோம். இந்த இக்குவேஷனை மாற்றி எழுதுறேன். எப்படி எழுதுறேன்? 8x-1=11D போட்டுக்கிறேன். இது வந்து எச்ஸை கண்டுபிடிக்கணும், அப்படி தானே? அப்போ 8x=11D+1 போகும், கரெக்டா? அப்போ HS=11D+1/8 போகும், கரெக்டா? திருப்பி HS=11D என்ன பண்ணிக்கலாம், 11D/8+1/8 போட்டுக்கலாம். இந்த க்வெஸ்சனை பொறுத்தளவில் இது ஒரு மெத்தடு, பட் இந்த மெத்தட் சால்வ் பண்ணிக்கிட்டீங்க, நீங்களா நம்பர் கூட சால்வ் பண்ணிக்கிட்டீங்க, ரைட்டா? இப்போ ஏன் இந்த மெத்தட் சொன்னேன் அப்படின்னா, ஒரு நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த மாதிரி கான்குரண்ட்டு மாடு கொடுக்கும்போது நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு பக்கமும், அது இந்த சம் HS=2 ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஃப்ராக்ஷனாக இருக்கணும், அல்லது ரெண்டுமே ஹோல் நம்பராக இருக்கணும். உங்களுக்கு ஒரு ஹோல் நம்பரும் ஒரு நேச்சுரல் இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு ஃப்ராக்ஷனும் ஒரு முழு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்காது, ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாதுன்னு அர்த்தம், சரியா? ஓகே. ஸோ இங்கே பார்க்கலாம், இந்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ 3x இருக்கு, ஸோ 3x போட்டுக்கலாம். இது எந்தவங்க கொண்டு போய் -1. ஸோ 3x-1=15D, ஏன்னா 15 டிவைட் ஆகும்னு சொல்லிட்டாங்க, ரைட்டா? இப்போ எச்சை கண்டுபிடிக்கலாமா? ஸோ 3x=15D+1. அப்போ HS=15D+1/3 போடுவீங்க. HS=2 அப்படி பிரிச்சுக்கலாம், 15D/3 போடலாம், +1/3 போட்டுக்கலாம். அப்படி பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3-15 கட்டாய் 5 வந்துடும். ஃபைனலாக HS=5D+1/3 இருக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃபுல் நம்பர், இது வந்து ஃப்ராக்ஷன். இப்போ இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. தட் இஸ் நோ இன்டீஜர் சொல்யூஷன். அதான் கேட்குறாங்க, இன்டீஜர் சொல்யூஷன் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இருக்காது, சொல்யூஷன்ஸ் இருக்காது அப்படிங்கிறது இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர், சரியா? ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, எ மேன் ஸ்டார்ட் இட்ஸ் ஜேர்னி ஃப்ரம் சென்னை டெல்லி பை ட்ரெயின். ட்ரெயினில் ஒரு மனுஷன் சென்னையிலேருந்து டெல்லி போகிறார். ஹி ஸ்டார்ட்ஸ் அட் 12:30, அதாவது வெனஸ்டே 22:30, அதாவது கரெக்டானா 11:30. ஓகேவா? ஸோ 11:30 தலை என்ன பண்ணுறாரு, கிளம்புறார் ஆன் வெனஸ்டே, சரியா? அப் இஃப் யூ டேக்ஸ் 32 hours ஆஃப் ட்ராவலிங் டைம், அது வந்து இன்னொருத்தர் சேர் டெல்லி போகிறதுக்கு 32 hours ஆகுது அப்படின்னா, அசியூமிங் தட் ட்ரெயின் இஸ் நாட் லேட், ட்ரெயின் லேட்டாக போகாமல் இருந்துச்சுன்னா என்னைக்கு எப்போ போய் டெல்லி சேருவார்னு கேட்குறாங்க. ஸோ மொத்தம் ட்ராவல் டைம் அளவு 32. ஸோ 32ல் நீங்கள் பிரிச்சிங்கன்னா 24, ஒன் டே முடிஞ்சிடும். அப்போ வெனஸ்டே கிளம்புறவங்க, ஸோ தேர்ஸ்டே 22:30 என்ன இப்போ ட்ரெயினாக இருப்பார், ஓகேவா? பானம் 32 hours கொடுத்துருக்காங்க, அப்போ 24 hours முடிஞ்சிட்டு, 32 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாக்கி எவ்வளோ இருக்கும், 8 hours பாக்கி இருக்கும். 22:30 அப்படிங்கிறது எத்தனை மணி கரெக்டாக சொன்னால், 22:30, கரெக்டாக 22:30யா? ஸோ 10:30 போய் நிற்கிறார், ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் 3+8 பண்ணும். ஸோ 10:30, ஸோ 11:30, அப்புறம் 12:30, 1:30, 2:30, 3:30, 4:30, 5:30, 6:30, கரெக்டாக 5:30, கரெக்டாக 6:30, அதாவது வெனஸ்டே முடிஞ்சு போச்சு, தேர்ஸ்டே முடிஞ்சு போச்சு. ஸோ ஃப்ரைடே வரும். ஸோ ஃப்ரைடே 6:30 என்ன பண்ணுவார், கரெக்டாக வந்து அவர் டெல்லி போய் சேர்ந்துப்பார். புரிஞ்சா? சொன்ன புரிஞ்சா? ஓகே தானா? ஸோ வெனஸ்டே கொடுத்துட்டாங்க, அந்த டைம்ல இருந்து 32 hours ட்ராவல் டைம் இருக்கு. ஸோ 32 hours சொல்லும்போது கண்டிப்பாக ஒன் டே உள்ள இருக்கு, அப்போ 24 hours இருக்கு. அதை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துனா வெனஸ்டே கிளம்புறேன், அடுத்த தேர்ஸ்டே 22:30, அதாவது சாரி 11:30, சரியா? சாரி 10:30. ஸோ 10:30 எங்கே தான் இருப்பாரு, கண்டிப்பாக ட்ரெயினில் இருப்பார். இப்போ 24 hours முடிஞ்சிட்டு பாக்கி எவ்வளோ இருக்கு, 8 hours பாக்கி இருக்கு. அப்போ இந்த 10:30 ஒரு +8 போட்டுக்கோங்க. ஸோ 11:30, 12:30, 1:30, 2:30, 3:30, 4:30, 5:30, 6:30, இப்போ 6:30 தான் உங்களுக்கு டைம். கரெக்டாக 6:30 மார்னிங் என்ன பண்ணிப்பார், அவர் டெல்லிக்கு போய் ரீச் பண்ணிப்பார். அது என்னைக்கும் கேட்குறாங்க. ஸோ வெனஸ்டே முடிஞ்சு போச்சு, தேர்ஸ்டே முடிஞ்சு போச்சு. ஸோ கார்த்து வர்றது ஃப்ரைடே தான். ஸோ ஆன்சர் ஃப்ரைடே மார்னிங் 6:30 அவர் எங்கே இருப்பார், டெல்லியில் இருப்பார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கலா அண்ட் வேணி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். கலா சேஸ் டுடே இஸ் மை பர்த்டே அண்ட் ஷி ஆஸ்க், இதுக்குள்ள ரீட் பண்ணிக்கோங்க, க்வெஸ்சன் சொல்லிடுறேன். ஸோ ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க, அதில் டுடே வந்து என்ன சொல்கிறாங்க, எனக்கு பர்த்டேன்னு கலா சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, கேட்குறாங்க உனக்கு எப்போ பர்த்டே வாணி அப்படின்னு கேட்குறாங்க. வாணி என்ன சொல்கிறாங்க, இன்னைக்கு வந்து மண்டே இருந்துச்சு அப்படின்னா, டுடே வந்து மண்டே இருந்துச்சு அப்படின்னா
என் பர்த்டே வந்து 75 டேஸ்க்கு முன்னாடி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு மண்டே இருந்துச்சுன்னா இன்னைக்கு மண்டே, பட் 75 டேஸ்க்கு முன்னாடி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுடைய டேட் என்ன, அவங்களுடைய பர்த்டே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் வரல அப்படின்னா வீடியோ கண்டி பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ என்ன பண்ண அப்படின்னா மெதா சொல்லிடுறேன், இந்த 75 பார்த்தீங்கன்னா அதை 7 டிவைட் பண்ணும். ஏன் 7? 1 வீக்ல எத்தனை டேஸ், 7 டேஸ் கொடுத்துக்க டேஸ் தானே, அப்போ பை 7 போட்டுக்கோங்க. ஸோ பை 7 போட்டீங்கன்னா கரெக்டாக கட் பண்ண அப்படின்னா 7 10 70 கரெக்டா? அப்போ 10 வாரம் முன்ன போயிட்டீங்க, 10 வாரம் முன்ன போயிட்டீங்க. பாக்கி எவ்வளோ இருக்கும்? 74 பாக்கி இத்தனை இருக்கும், 5. ஸோ பாக்கி வந்து உங்களுக்கு 5 டேஸ் பாக்கி இருக்கு. அப்போ என்ன பண்ணிப்போம், உங்களுக்கு இன்னைக்கு மண்டே இருந்துச்சுன்னா அப்படியே 5 பேக் போயிருங்க. ஸோ 5னா என்ன வரும், ஃபர்ஸ்ட் சண்டே வரும், அதுக்கு முன்னாடி சாட்டர்டே வரும், அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே வரும், அதுக்கு முன்னாடினா உங்களுக்கு என்ன வரும், தேர்ஸ்டே வரும், அதுக்கு முன்னாடி வெனஸ்டே வரும். ஸோ வெனஸ்டே அவங்க பர்த்டேன்னு சொல்லலாம். ஓகேவா? புரிஞ்சா? ஈஸி தானே, ரொம்ப ஈஸி ரைட்டா? ஸோ புரிஞ்சுக்கோங்க, 75 இருக்கு, பை 7 போடுங்க. ஸோ கட் பண்ணால் ஒரு 10 வரும், ஸோ 10 வாரம் ஓவர். அதுக்கப்புறம் பாக்கி ஒரு 5 இருக்கு, அந்த 5 அப்படியே பேக் போயிருங்க. என்ன கொடுத்து அகோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அகோன் கொடுத்துருக்கு, அகோ கொடுத்தனால கண்டிப்பாக நீங்கள் மைனஸ் பண்ணி ஆகணும். அதே இந்த ஃபியூச்சரை கூட ப்ரெஸ் பண்ணிக்கணும், எதுனாலும் ஓகே. பட் டிவைட் பண்ணிட்டு அந்த ரிமைண்டர் மட்டும் ப்ளஸ்ஸும் மைனஸும் பண்ணிக்கணும், ஈஸி ஆன்சர் கிடைச்சிடும், டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம். ஓகே தானே? இது 7 மட்டும் இல்லை, எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி கீழே தான் போகணும், 7 போகணும். ஏன்னா ஒரு வீக்கில் வந்து 7 டேஸ் இருக்கு, அதுக்காண்டி மட்டும்தான். ஓகேவா? கிளியரா? அப்படி மைனஸ் பண்ண வேண்டியதான். ஸோ 7 10 70 10 வாரம் முடிஞ்சிடும், பாக்கி 5 இருக்கு. ஏன்னா 7 டேஸ் இல்லையா, பாக்கி 5 இருக்கு. அந்த 5 ரோஸ்ட்டை கொண்டு போயிருங்க, ஈஸியாக கிடைச்சிடும். 7 ரோஸ் கொண்டு போகணும், மண்டேலேருந்து கொண்டு போகணும், மாற்றி போயிடாது. மண்டே சொன்னால் பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து மாற்றி பண்ணணும். ஸோ மண்டே கொடுக்காம சண்டே கொடுத்தா மாற்றி பண்ணணும், மண்டே கொடுக்காம சண்டே கொடுத்தாங்கன்னா சண்டேலேருந்து கொண்டு பண்ணிக்கணும். மண்டே கொடுத்தனால ரோஸ் போகிறோம், அவ்வளோதான். சரியா? ஸோ இதோட நிறைய முடிஞ்சு, அடுத்த எஸ்ஏ 2.3 இதே பேட்டர்லாம் இருக்கும், இதே சம்ஸ் ரிப்பீட் ஆக மாதிரி இருக்கும், சேம் பேட்டர்ன் தான். ஸோ வீடியோ போட்டு அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ டவுட் இருக்க கொஸ்டின் மட்டும் வீடியோ ஆன் பண்ணி பார்த்து முடிச்சிருங்க. சரியா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். ஸோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டார்ட் அப் பை, டேக் கேர்.